அனைவரையும் ஆக்கியருள்வானாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்ம சமுதாயம் இன்றைக்கு மத்திய மாநில அளவில் பல்வேறு உரிமைகளையும் சலுகைகளையும் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ இயக்கங்களும் இதற்கு போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த உரிமைகளையும் சலுகைகளையும் பெறுவதற்கு நாம் போராடுகிற பொழுது காட்டுகிற இந்த முனைப்பு, அந்த வாய்ப்பை தக்க வைக்கக்கூடிய விஷயத்தில், அந்த வாய்ப்பு நம் மீது வந்து விழுகிற நேரத்தில் அதை பற்றி பிடிக்கிற விஷயத்தில் கோட்டை விடக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். இதனால் என்ன ஆகிடுதுன்னு சொன்னால், நம் சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய பல்வேறு உதவிகள், மானியங்கள், சலுகைகள் எல்லாமே இழந்து போகிற நிலை இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு நம்ம பல ஆண்டுகள் போராடுறோம். போராட்டத்தின் விளைவாக 3% கிடைக்குது. இன்றைக்கி நிலைமை என்னென்னா, எத்தனையோ துறைகள் இருக்கிறது வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ கூட தபால் துறையில் வேலைன்னு வந்திருக்குது. அதை யார் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க? படிக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்தாங்க? அதை அப்ளை பண்ணி உடனே நமக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு முயற்சி எடுத்தாங்களா? சில பேர் சொல்லுவாங்க, நாங்களாம் டிகிரி படிக்கல. சரி, 10வது படிச்சிருக்கோமா இல்லையா? 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சா இல்லையா? சரி, 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு, குரூப் 4 எக்ஸாம் எழுதுவோமே. அப்பப்போ மாநில அரசு, மத்திய அரசு ஏதோ வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கலாம், குரூப் 4 எக்ஸாம் எழுதுவோம். ஏதோ பாஸ் ஆகிட்டோம்னு சொன்னால் ஒரே ஒரு சப்ஜெக்ட்டு 200 மார்க்கு, பாஸ் ஆகிட்டோம்னா அரசு வேலை கிடைக்க போகுதா இல்லையா? நம்ம 10வது தான் படிச்சிருக்கிறோம்னா நமக்கு டிகிரி படித்த ஒரு வேலை தான் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டால், டிகிரி படிக்கிறதுக்கு எத்தனையோ திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. போய் ஒரு பட்டதாரி பிஏ எம்ஏ ஆகிட்டு அதன் மூலமாக குரூப் 3 இருக்குது, குரூப் 2 இருக்கிறது. இதில் பாஸ் ஆனோம்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். எந்த முயற்சியும் நாங்கள் எடுக்க மாட்டோம். ஆனால் இடஒதுக்கீடு தானே எப்படி கிடைக்கும்? இடஒதுக்கீடு மூலமாக எனக்கு வேலை வேணும்னு கேட்டால் எப்படி கிடைக்கும்? நம்மிடத்தில் ஒரு அப்டேட் இருக்கணும். நம்முடைய வீட்டில், நம்முடைய வாழ்க்கையில், இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த நாட்டில், இந்த தேசத்தில், நாம் இந்த பிரஜையாக இருப்பதற்கான அப்டேட் நமக்கு வேணும். இப்போ என்ன அறிவிச்சிருக்கிறாங்க, இத்தனை நாள் நமக்கு மானிய விலையில் கிடைத்திருக்கிற சிலிண்டர் வந்து ஜனவரியிலிருந்து ஆதார் அட்டை உள்ளவர்கள் அல்லது வங்கி கணக்கு உள்ளவர்கள் முறைப்படி அதை விண்ணப்பம் கொடுத்தால்தான் அது அமலுக்கு வர இருக்கிற ஜனவரி 1st என்னது இந்த சிலிண்டர் வந்து உங்களுக்கு மானிய விலையில் கிடைக்கணும்னு சொன்னால், இப்போ செய்ய வேண்டிய பணி என்ன? எல்லா வீட்லேயும் சிலிண்டர் உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு இந்த செய்தி போகாமல் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மத்திய அரசாங்க சார்பாக ஒரு SMS அனுப்பிட்டாங்க. உடனடியாக உங்களுடைய ஆதார் அட்டையை நகல் எடுத்து கொண்டு போய் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் கேஸ் ஏஜென்சியில். இன்னொன்று என்ன, நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். அந்த ரெண்டையும் கொடுத்தால்தான் ஜனவரி அல்லது பிப்ரவரி பிறகு அமலுக்கு வந்துடும். நமக்கு மானிய வழியில் சிலிண்டர் கிடைக்கும். 900 ரூபாய்க்கு இல்லை, 400 ரூபாய் கிடைக்கும். இல்லைன்னா 900 ரூபா கொடுக்கணும். இது ஒரு நிலை. இப்போ நம்ம உடனே ஆதார் அட்டை இருக்கான்னு வீட்டில் போய் தேடிப்பட்டு ஆதார் அட்டை ஃபில்லப் பண்ணவே இல்லை, பண்ணால் தான் கிடச்சிருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணுது, ஆதார் அட்டை இல்லாட்டி பரவாயில்லப்பா, பேங்க் அக்கௌண்ட்டு ஜி, பேங்க் அக்கௌண்ட்டு இல்லை ஜி, இல்லையா, சரி பேங்க் அக்கௌண்ட்டு ஃபில்லப் பண்ணு போ, ரெடி பண்ணு போ. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்ன, 2 ID கேட்குறான். ரேஷன் கார்டு இருக்கா? ஆ இருக்குது. ஆனால் என் பேர் அப்துல் காதர், காதர் பாஷான் இருக்குது. அதில் எத்தனை வருஷம் ஆச்சு? அது 8 வருஷம் ஆச்சு ஜி ரேஷன் கார்டு வந்து. பேர் மாத்தினியா? இந்தா இப்போ போகிறேன். அவன் ஒரு ஐடி கேட்பான். ஓட் ஐடி என்ன, வயசு முன்னப்பின்னு ஆகிப்போச்சு, வாப்பா பேர் தப்பு எழுதிட்டான். அதை மாத்திரை கொடுத்தியா? கொடுத்துர்லாம் ஜி. இப்போ வருது வாக்காளருடைய பெயர் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, இருக்கிற பேரை மாத்திரக்கும் சரி, எத்தனையோ வழிவகைகள் இருக்கிறது. எல்லா ஊர்லேயும் போர்டு போட்டு அறிவிக்கிறான். எல்லா சமுதாய மக்கள் ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க, தெளிவாக இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் அப்டேட்டாக இருக்காங்க. நம்ம பாருங்கள், ரேஷன் கார்டு ஒரு வீடு குடிமாறின உடனே அந்த வீட்டுக்காரருந்து சிலிண்டர் வரணும் இல்லையா? 20 நாளில் நம்மளை லோ லோ லோன்னு வீட்டில் அலைய விட்டுருவாங்கன்ட்டு அந்த சிலிண்டருக்கு மட்டும் இப்போ ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும். ஒரே காரணத்துக்கு தான் ரேஷன் கார்டு அட்ரஸ் மாற்றுறாங்க, இல்லாட்டி அது கூட நம்ம மக்கள் மாற்ற மாட்டாங்க. சிலிண்டர் மாற்றியாச்சா? ரேஷன் கார்டு மாற்றியாச்சு. ரேஷன் கார்டு மாற்றின உடனே வேறு ஏதாவது மாற்றிருப்போமா? ஓட்டு ஐடி மாற்றிருக்க மாட்டோம். இன்ன பிற எந்த ஆவணங்களையும் மாற்றிருக்க மாட்டோம். லைசன்ஸ் மாற்றிருக்க மாட்டோம். இன்சூரன்ஸு கிளைம் பண்ண மாட்டோம். எது வாகனத்திற்கு லைஃப் இன்சூரன்ஸ் ஆறாமாயிருமே, நம்முடைய மெடிக்கல் இன்சூரன்ஸும் வாகனத்திற்கான இன்சூரன்ஸ் இருக்குதே, அது நம்முடைய முகவரி மாற்றத்தை செய்ய மாட்டோம். நம்ம வண்டிக்கு போட்ட இன்சூரன்ஸு காலாவதியானது ரெனுவலும் பண்ண மாட்டோம். ஆனால் மருத்துவ காப்பீடு திட்டத்தையும் அப்ளை பண்ண மாட்டோம். இப்படி எத்தனையோ வகையான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான், எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான்னு அப்போ அந்த கொள்கையை பேசுகிறா இருந்தால் இடஒதுக்கீடு பற்றி பேசக்கூடாது. இடஒதுக்கீடை பற்றி பேசுவதாக இருந்தால் இவ்வளவு ஏற்பாடும் செய்யணுமா இல்லையா? நம் சமுதாயம் மிக மிக பின்தங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் மிக துல்லியமாக இருக்கணும். அதில் நாம் ரொம்ப அப்டேட்டாக இருக்கணும். நாம் கேட்குற ஒவ்வொரு துவாவும் என்ன, ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா, இறைவா எங்களுக்கு இந்த துன்யாவில் நல்லதைத்தான் கேட்குறோம். ஒஃபில் ஆகிரத்தி ஹசனா, மறுமையில் நல்லதைத்தான் கேட்குறோம். மறுமையில் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு துன்யாவில் ஓரிரு கொள்கை தேவை, அது ஏற்றுக்கிட்டாச்சு. இப்போ துன்யாவில் நல்லா இருக்கிறதுக்கு என்ன தேவை, நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் தேவையா இல்லை யோசிச்சு பாருங்கள்.
அப்போ பிரார்த்தனை மட்டும் போதாது, நம்முடைய பணிகளும் தேவை. விழிப்புணர்வே முதல் போராட்டம், முதல் அறம் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய தேவைகளை நாமே நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒவ்வொரு சகோதரர்களும், நாம் இந்த தேசத்தில் வாழ்கிறோமா, இதில் நமக்கு மத்திய மாநில அளவில் நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன, நம்முடைய உரிமைகள் என்ன என்பதை முழுவதும் பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக வாழ்வோம். நல்ல முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்.